மணிப்பூரில் அமைதியை நிலைநாட்டுவதற்காக மத்திய அரசிடம் என்ன திட்டம் உள்ளது என்பதை நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி விளக்கமளிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி வலியுறுத்தியுள்ளார். நமது சிறப்பு செய்தியாளர் அபிநயாவிற்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை பார்க்கலாம். அவையில இதை விவாதிக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறீங்க, அதன் மூலமாக இதற்கு தீர்வு கிடைச்சிடும் அப்படின்னு நம்புறீங்களா? 60,000 பேர் இடம்பெயர்ந்திருக்கிற அகதிகளை பற்றி, பாதிக்கப்பட்டிருக்கிற பெண்களை பற்றி, குழந்தைகளை பற்றி ஒரு நாடாளுமன்றம் பேச முடியல அப்படின்னா, அந்த நாடாளுமன்றத்தில் அந்த அரசாங்கம் விவாதிக்காது அப்படின்னா அந்த நாடாளுமன்றத்தில் பயன் என்ன? மே 4 அங்க கலவரம் தொடங்குது. மே 6 ஆர்டிகல் 355 அப்படின்ற அந்த பிரிவின் அடிப்படையில் மத்திய அரசோட பாதுகாப்பு படைகள் அங்கு அனுப்பப்படுது அப்படின்றதுக்கான ஒரு விஷயம் என்பது அறிவிக்கப்படுது. ஆனாலும் அங்க இங்க கலவரம் என்பது முடிவுக்கு வராத ஒரு சூழல் இருக்கு. அடுத்து என்ன பண்ணணும், எது தீர்வா இருக்கும் அப்படின்னு நீங்க நம்புறீங்க? அதான் நாங்க விவாதிக்கணும்னு சொல்றோம். நீங்க வந்து ஒரு மாநில அரசாங்கமும் ஒன்றிய அரசாங்கம் முழுக்க முழுக்க மணிப்பூர் மக்களை கைகழுவி விட்ட பிறகு நீங்க வந்து மணிப்பூர் மக்கள் வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாம வன்முறைக்கு, பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள் இவர்கள் எல்லாம் தினம் தினம் வன்முறைக்கு இரையாகி வாழ்க்கையை துளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அரசாங்கத்திடம் என்ன திட்டம் இருக்கிறது நீங்க சொல்லுங்க. எங்களால முடிந்த உதவியை நாங்களும் செய்யறோம். நாங்க அந்த மாநிலத்தில் அமைதியை கொண்டு வரணும் நாங்க கேட்கிறோம். அப்ப பேசவே மாட்டேன் அப்படின்னா அப்புறம் அது எப்படி நீங்க அந்த மக்கள் எக்கேடு கேட்டு போனாலும் சரின்னு பிரதமர் நினைக்கிற மாதிரி நம்ம நினைக்க முடியாது இல்லையா?